வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இரண்டாவது வழக்கிலும் வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். இனி விரிவான செய்திகள். 100 கோடி சொத்து மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் கொலை, மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கில் கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலைய காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். ஏற்கனவே சிபிசிஐடி காவல்துறையினர் மூலம் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர் 15 நாள் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த நிலையில் இரண்டாவதாக வாங்கல் காவல் நிலைய வழக்கில் கைது செய்யப்பட்டு கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் மீண்டும் திருச்சி மத்திய சிறைக்கு பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார். முதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட விஜயபாஸ்கருக்கு வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்குமாறு உத்தரவிட்டதை அடுத்து இரண்டாவது வழக்கிலும் ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி மகேஷ் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.